Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எப்படி வந்து மொபைல் ஃபோன்ல வந்து லைவ் போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் நானே இப்போ கொஞ்சம் ரீசெண்டா தான் லைவ் வந்து போட்டிருக்கேன் சோ அதே தான் உங்களுக்கு அந்த சேம் டெமோ வந்து காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்கக்கூடியது நம்மளுடைய சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூடியூப் ஆப் மூலமாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து லைவ் வந்து போட முடியும் ஒருவேளை நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஆப் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஆப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதாவது ப்ளே ஸ்டோர் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் அவங்களோட சேனலில் லைவ் போட்டுட்ருக்காங்க உங்களுக்கும் அதே மாதிரி லைவ் போடணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சேனலில் அவங்க லைவ் போடும்போது நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் என்ன மாதிரி ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு அதே மாதிரி கேட்டுக்கிட்டு ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து லைவ் வந்து போட்டுக்கலாம் மற்றபடி இருக்கிறவங்களாம் எப்படி லைவ் போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து டெமோ மூலமாக பார்க்கலாம் நம்மளோட ஃபோனில் வந்து நம்ம வந்து லைவ் வந்து போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம ஃபோனில் வந்து ஆட்டோ ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட்டுருக்கணும் இந்த மாதிரி நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் எதுக்காகனா நம்ம வீடியோ வந்து பண்ணும்போது கரெக்டாக லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் தான் நம்ம ஆடியன்ஸுக்கு சரியாக இருக்கும் ஸோ அதுக்காக அப்படி பண்ணிக்கோங்க இது பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம் யூடியூப் ஆப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இதில் தான் நமக்கு எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வந்து வரும் ஸோ இப்போ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த கோ லைவ் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த லைவ் பண்ணக்கூடிய அந்த பேஜில் அப்படியே வந்து வந்துடும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக நான் வந்து பேசுகிறது அப்படியே லைவில் தெரியுற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதை மாற்றிட்டு நம்ம பேக் கேமராவில் நமக்கு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ரைட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் கேமரா வந்து வந்துடும் ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டு கேமரா வேணால் ஃப்ரெண்டு பேக் வேணால் பேக் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியதுன்னா நம்ம டைட்டில் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஸோ நம்ம என்ன டைட்டில் வந்து கொடுக்க விரும்புகிறோமோ நம்மளோட வீடியோவுக்கு ஸோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட சேனலோட பேரை போட்டுட்டு லைவ் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அப்படின்னு இருக்குது இது வந்து பப்ளிக்கில் தான் இருக்கணும் பப்ளிக்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய லைவ் வந்து உங்களோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்லிஸ்டடில் நம்ம மாற்றி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம யாருக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணுறோமோ அவங்க மட்டும் நம்மளோட லைவ் வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து அன்லிஸ்டடில் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா இது ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோக்காக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் பப்ளிக்கில் போட்டேன் அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம அன்லிஸ்டட் போட்டுக்கலாம் லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் செட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து இருக்கும் அதாவது நம்ம வந்து கிட்ஸ் கண்டென்ட்டாக இல்லை நார்மல் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் ஆகிருக்கு ஸோ இதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக போடக்கூடிய வீடியோ அப்படின்னா நோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 18+ கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் நம்ம வந்து நார்மலாக போடக்கூடிய வீடியோ அப்படின்னா நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் நார்மல் வீடியோனா கொடுக்க வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ இதெல்லாமே பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஷெட்யூல்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் உங்களோட லைவ் வந்து இப்போ போடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஷெட்யூல் பண்ணி போடுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டு டைம் எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறலாம் ஸோ அந்த டைமில் உங்களோட வீடியோ வந்து நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம் இல்லை உடனே பண்ணுறதுன்னா நம்ம அதெல்லாம் செட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் அலோ சேட் அப்படின்னு இருக்கும் இது வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லைவ் போடும்போது நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் அவங்கள நம்ம கூட சேட் பண்ண முடியும் இது ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ண முடியாது அதுக்கப்புறமா செகண்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒன்லி சேனல் மெம்பர்ஸ் மே சென்ட் மெசேஜஸ் அப்படின்னு இருக்குது அதாவது ஜாயின் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஒரு லைவ் போடுறீங்கன்னா ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்கணும் அந்த மாதிரி போடும்போது அவங்க மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும் மற்றவங்க வந்து பண்ண முடியாது ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மூணாவது இருக்கக்கூடியதே நம்ம வந்து எனேபிள் பண்ணிடணும் சப்போஸ் வந்து நம்ம நார்மலாக போடக்கூடிய லைவுக்கெல்லாம் அதை நம்ம பண்ண வேண்டாம் கடைசியாக இருக்கக்கூடியது முக்கியமானது அதாவது உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன சேனல் அப்படின்னா கட்டாயமாக எனேபிள் பண்ணி தான் வைக்கணும் அப்படி தான் இருந்தால் தான் உங்களோட வீடியோக்களில் வந்து விளம்பரங்கள் வந்து வரும் இல்லை அப்படின்னா விளம்பரங்கள் வந்து வராது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அதில் வந்து விளம்பரங்கள் வராது ஸோ அதுவுமே எனேபிள் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம வந்து செய்ய வேண்டியது அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ஆகிறது மாதிரி ஆகும் ஆகிட்டு உங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து ஸ்மைல் ஃபார் அ தம்னேல் அப்படின்னு சொல்லுவார் நம்மளோட ஃபேஸை நம்ம கரெக்டாக காமிச்சிக்கணும் அதுவாகவே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு தம்னேலாம் செட் பண்ணிக்கும் அந்த ஃபோட்டோ போதும்னா அப்படியே இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேறு ஃபோட்டோ வைக்கிறது அப்படின்னா மேலே வந்து ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம்
இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எடிட் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரீடேக் தம்ப்நெயில் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை கூட தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்லோடு தம்ப்நெயில் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட கேலரி பேஜில் வந்து போயிடும். போயிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் வந்து எடுத்துக்கிறேன். இதில் இது வந்து வேறு ஒரு வீடியோக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துருப்பாங்க, சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட தம்ப்நெயில் மாதிரி செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து லைவில் வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட்டாயமாக பப்ளிக்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அன்டிஸ்டர்டில் போட்டுட்டு பண்ணிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ பப்ளிக்கில் வச்சுக்கிட்டு இந்த கோ லைவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கோயிங் லைவ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு உடனே வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். லைவ் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு தெரியும் யூஆர் லைவ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லைவ்ல இருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். லெஃப்ட் சைடு கீழே வந்து மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லைவை எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து லைவை வந்து முடிக்கணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து ஒரு மெசேஜ் வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஆர் யூ ஷுர் தட் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட லைவ் வந்து உடனே முடிஞ்சிடும். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ சுற்றிக்கிட்டு அதே மாதிரி நம்மளோட லைவ் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்க்கலாம் ஸ்டாப் ஆன உடனே ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த என்ன என்ன டேட்டாஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அப்படியே வரும். அதாவது இந்த லைவில் நமக்கு வந்து எவ்வளோ வாட்ச் அவர்ஸ் கிடச்சிருக்கு, இந்த லைவ் நம்ம எவ்வளோ நேரம் போட்டிருக்கோம், இது வந்து ஆவரேஜ் வாட்ச் டைம் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட லைவ் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கீழே வந்து உங்களுக்கு டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இப்போவே முடிஞ்சிடுச்சு லைவ் வந்து. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இந்த டன் கொடுத்துட்டோம்னா நம்மளோட வீடியோ வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து இந்த மாதிரி ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்கும். நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா சாதாரணமாக எல்லா வீடியோவும் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஷோ ஆகும். இந்த மூணு டாட் இருக்குல்ல ரைட் சைடு, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுனா டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடிட் பண்ணுறதுனா இந்த மொபைல் ஆப்லேயே பண்ணுறது அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது டைட்டில் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து குரோமில் போய் எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். குரோமில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் போட்ட எல்லா வீடியோஸுமே இந்த லைவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து எந்த வீடியோவை நீங்கள் வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக கொடுத்த வீடியோ மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு அந்த வீடியோ பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் இப்போ பேசிக்கில் போயிட்டு நீங்கள் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா டேகில் எது வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மோர் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி செகண்ட் ஒன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம எது வந்து சேஞ்ச் பண்ண விரும்புவோம் அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம லைவ் சேட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஷோ ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வரும். இப்போ வந்து பார்க்கலாம் லைவ் சேட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், ஹலோ லைவ் சேட் டு ரிப்ளை அப்படின்னு இருக்கு. அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் மார்க் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த லைவ் சேட் வந்து தெரியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த லைவ் சேட் வந்து யாருக்குமே ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்றது மாதிரி எடிட் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட சேனலில் வந்து லைவ் வீடியோ வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவியான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.